நமஸ்காரம். ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நடந்து வருகிறது. அதில் இன்றைய 27ஆம் தேதி 7வது உற்சவம். முதல் நாள் தான் வைகுண்ட ஏகாதசி. அன்றிலிருந்து தொடங்கி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் ஒவ்வொரு 100 பாடல்களாக அரையர் சுவாமி பெருமான் முன்னே ஓதுவார். அதை மகிழ்ச்சியோடு நம்பெருமாள் ரங்கநாதர் கேட்பார். இந்த மொத்த 21 நாள் உற்சவமே நம்மாழ்வாருக்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது. இது தமிழ் பிரபந்தத்துக்குன்னு இருக்கும் உற்சவம் என்று கூறியிருந்தேன். அதில் இந்த 7ஆம் உற்சவத்துக்கு ஒரு தனி சிறப்பு. இன்றுதான் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் 7வது 100 பாடல்கள், அதாவது 7ஆம் 10 ஓதப்படும். இந்த 10இல் 2வது திருவாய்மொழியில் 11 பாடல்கள். அதைத்தான் நம்மாழ்வார் ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்காக பாடியிருக்கிறார். ஒவ்வொரு பதிகம், அதாவது ஒவ்வொரு 10 பாசுரத்தை ஒவ்வொரு திவ்யதேசத்துக்காக சமர்ப்பிப்பார். அதில் இந்த 10 பாடல்கள் ஸ்ரீரங்கத்துக்குன்னு கொடுக்கப்பட்டவை. கங்குலும் பகலும் கண்துயிலறியாள், கண்ணநீர் கைகளாலிறைக்கும், சங்கு சக்கரங்களென்னு கைகூப்பும், தாமரை கண்ணன்னே தளரும், எங்கனே தரிக்கேன் உன்ன விட்டென்னும், ஈரநிலம் கைதொழாவிருக்கும், செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் என்று ஆழ்வார் பாடும் பாசுரம். இதிலே ஆழ்வாருக்கு பெண்ணான தன்மை, அதாவது நாயிகா பாவம். அதிலும் ஆழ்வாருடைய தாயார் பாடுவதாக இந்த பாடல் உள்ளது. பெண், அதாவது நம்மாழ்வார் நாயகி, பெருமான் பால் ஆசை கொண்டாள், அவனையே கைப்பிடிக்க விருப்பப்பட்டாள். ஆனால் இன்னும் பெருமான் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் பெண் இப்படி உன்னையே நினைத்து வாடுகிறாளே, இவளை பத்தி என்ன செய்ய போகுதாய் நினைத்திருக்கிறாய் என்று இந்த பெண்ணின் தாயார் பெருமானிடத்தில் கொண்டு போய் பெண்ணை நிறுத்தி பெருமானை கேட்கிறாள். இங்கே மகளும் நம்மாழ்வார்தான், தாயாரும் நம்மாழ்வார்தான். அவரேதான் இப்படி ஒரு மனோபாவத்தோட மனத்தில் எண்ணத்தோடு பாடுகிறார். இந்த 10 பாடல்களை இன்றைக்கு அரையர் சுவாமி பெருமான் முன்னாடி பாடுவார். அப்போது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, ஒரு உற்சவம் நடைபெறும். நம்மாழ்வாருக்காக நம்பெருமாள் திருக்கைத்தல சேவை என்று இன்னைக்கு கொடுப்பார். கைத்தல சேவையினால் சாதாரணமா பல்லக்கு, வாகனங்கள், தோளுக்கு இனியான், இதை போன்றவர்கள தான் நம்பெருமாள் எழுந்துருள்வார், புறப்பாடு நடக்கும். இந்த நம்மாழ்வாருக்கு இன்னைக்கு ஒரு தனி சிறப்பான சேவை. அதிலே தோளுக்கினியான், அதாவது அவருடைய சின்ன பல்லக்கில் இருந்து பெருமான் வெளியே வந்து விடுவார். அர்ச்சக சுவாமிகள் பெருமாளையே தங்கள் கைகளிலேயே பிடித்துக் கொள்வார்கள், எழுந்தருள பண்ணி கொள்வார்கள். ஆயிரங்கால் மண்டபத்தின் திருமாமணி மண்டபத்துக்கு அருகே நம்பெருமாள் இருப்பார், அங்குதான் இருப்பார். நம்மாழ்வார் அனைத்து ஆழ்வார்களோடையும் ஆயிரக்கால் மண்டபத்தில் இருப்பார். இந்த நம்மாழ்வாருக்கு சிறப்பான சேவை கொடுப்பதற்காக இன்னைக்கு அர்ச்சகர் கையிலே பெருமாள் ஏறிக்கொள்வார். அர்ச்சகர் பெருமானை நன்கு தூக்கி நம்மாழ்வாருக்காக காட்சி கொடுக்க வைப்பார். இன்னைக்கு அந்த ஆயிரக்கால் மண்டபமே நிரம்பி வழியும். எத்தனை 1000 ஜனங்கள் இருக்க முடியுமோ அத்தனை பேரும் நிற்பார்கள். நம்மாழ்வாரை காரணமாக சொல்லி நம் அனைவருக்கும் அந்த கைத்தல சேவை இன்று கிடைக்கும். ஆனா அந்த சேவை கொடுக்கிறது நம்மாழ்வாருக்காக. அவர் இந்த பாடல்களை பாட அது கேட்ட பெருமாள் ஆனந்தப்பட்டு தன்னுடைய இந்த அழகான சேவையை கொடுக்கிறார். ஆனா நாம தானே சேவிக்க போறோம். அப்போ ஒரு பரம பக்தர் நம்மாழ்வார், அவரை முன்னிறுத்து கொண்டால், நாம் அவர் பின்னே நின்னால் பெருமாளுடைய தரிசனம் கிடைக்கிறது, அவருடைய அருள் கிட்டுகிறது. அர்ச்சக சுவாமிகள் பெருமாளை கைகளிலே தூக்கி இடது புறமும் வலது புறமும் நேரேயும் எல்லா பக்கமும் திரும்ப திரும்ப தரிசனம் கொடுக்க வைப்பார்கள். மக்களெல்லாம் ஆரவாரத்தோட அரங்கா அரங்கா என்கிற சத்தத்தோட சேவிப்பது கண்கொள்ளா காட்சியா இருக்கும். நம்மாழ்வாருக்கு அருள் புரிவார்,
அன்ற பாசுரங்கள் நன்கு பாடப்படும். இதுதான் ஏழாம் உற்சவத்தில் நடைபெறக்கூடிய திருக்கைத்தல சேவை என ரொம்ப புகழ்பெற்ற சேவை. அவசியம் இந்த ஆண்டு முடியாவிட்டாலும் அடுத்த ஆண்டாவது கண்டிப்பா ஸ்ரீரங்கத்துக்கு சென்று நம்மாழ்வாரை முன்னிட்டு கொண்டு திருக்கைத்தல சேவையை சேவிக்க வேண்டும். இந்த பாக்கியம் அனைவருக்கும் கிட்டட்டும். அது எப்படி இருக்கும்ங்கிறதே அடுத்த வருஷம் நீங்க சேவித்த விற்பாடு சொல்லுங்கள்.